Hi darlings, so welcome back to my channel once again. And in this video, vandu pathina enoda bridal hair care vanity la na enna enna things ellame vandu eduthu povan abindradha na kaamikka poran. Na already vandu eppadi vandu oru bride ku mattum makeup and hair vandu vanity eppadi create pandre eppadi vandu things ellame na carry pandra abindra already video vandu na potturpen. Ningalku paakano abindna please poi paarenga na oda video oda link vandu description la kudukuren. But in the video abindna all about vandu only hair care products. So, உங்களுக்கு வந்துட்டு நான் இப்ப 1 by 1 ஆ காமிக்கிறேன் என்கிட்ட एक्चुअली ரெண்டு மூணு பேக்ஸ் இருக்கு சோ இந்த ஒரு பேக் அண்ட் வந்து இந்த ஒரு பேக் இந்த மாதிரி வந்து ஹேர் கேருக்கு வந்து நான் பிரிச்சு வச்சிருப்பேன் சோ எப்படி ஸ்கினுக்கு வந்து प्रिपरेशनல இருந்து வந்து எண்ட் வந்து செட்டிங் ஸ்ப்ரே மாதிரி எப்படி அந்த ஒரு process இருக்கோ அதே மாதிரி ஹேர் கேருக்குமே வந்து ஹேர் प्रिपरेशनல இருந்து டில் ஃபினிஷிங் ஏரியா வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிப்பேன் சோ தட் வந்து நம்ம ஹேர் டோ பண்றப்ப कंफ्यूज ஆகாம இருக்கும் So first vandittu pathina indha bag so indha bag la na enna na carry pananrendra konna paapom preparation ku main ah vandu pathina first dryer venum so andha dryer vandha na carry panipa so idhu vandu pathina iconic brand la irukra or hair dryer hair vandha prep pandrathukku straightener romba important so vandu hair straightener vandu carry panipa hair straightener ku appra romba important ana tool vandu hair crimper crimp panni namba vandu hair vandu hair do pannumna endha or frizziness o illama perfect ah namba solra padi அந்த ஹேர் வந்து கேக்கும் எந்த ஹேர் டு பண்ணாலுமே நல்லா நிக்கும் சோ அதுக்கு வந்து கிரிம்பர் ரொம்ப முக்கியம் சோ அண்ட் தென் கிரிம்பர் இது வந்து கர்லிங் மெஷின் சோ இது வந்து டாங் னு சொல்லி சொல்வாங்க சைஸ் திக்னஸ் பொறுத்து வந்து 24 25 32 அந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் ரேஞ்சஸ் இருக்கும் டாங் நம்பர் 25 சோ இது வந்து ஒரு டிஃபால்ட் நம்பர் गर्ल्स போனா கொஞ்சம் பெரிய கர்ல்ஸ் வரும் நல்லாவே அழகா இருக்கும் சோ அதனால இந்த கர்லிங் மெஷின் வந்து நான் கேரி பண்ணுவேன் So next வந்து ஹேர் ஸ்ப்ரே ப்ராடக்ட்ஸ்க்கு போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மூஸ் ஸோ நான் ஹேர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூஸ் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ அதில் வந்து இந்த ஹேர் மூஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன் மூஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஹேர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஹேர் டூ பண்ணுறோமோ அது சொல்கிறபடி கேட்கும் ஸோ அதுக்காக இந்த ஒரு ஹேர் மூஸ் நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த விதமான ஹீட்டிங் டூல்ஸ் வந்து நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறது முன்னாடி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹைட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபுல்லா ஆல் ஓவர் த ஹேர் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை பண்ணிட்டு அண்ட் தென் வந்து எந்த விதமான ஹீட்டிங் டூல்ஸ் அண்ட் மூவ்ஸ் அப்ளை பண்றது இதெல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டிங் ஸ்ப்ரே ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஹோல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கும் எந்த மாதிரி ஹேர் டூ நான் பண்றேன் அப்படின்றத பொறுத்து வந்து நான் மீடியம் ஆர் வந்து ஸ்ட்ராங் வந்து சூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன் எஸ் இந்த பேக் வந்து இஸ் டன் ஸோ இது வந்து பெரிய பேக் என்னோட ஹீட்டிங் டூல் அண்ட் வந்து இந்த ஹேர் ஸ்ப்ரே வைக்கிறதுக்கெல்லாமே நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த பேக்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ லெட்ஸ் ஓப்பன் திஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் ஸோ நான் என்னென்ன கேரி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஸோ மூணு விதமான கோம்ப் வந்து வச்சுப்பேன் ஒன்று வந்து பேடல் ப்ரஷ் இது வந்து நல்லா ஒரு பெருசாக அந்த ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அந்த பேடல் ப்ரஷ் ஹேரில் வந்துட்டு ஹேர் டேங்கிள் ஆகிருக்கு சிக்கு இருந்துச்சுன்னா வந்து அதை எடுக்கிறதுக்காக பேடல் ப்ரஷ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெயில் கோம்ப் இது ஒன்று வச்சுருப்பேன் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு கோம்ப் ஒன்று வச்சுருப்பேன் ஸோ மொத்தமாக மூணு விதமான கோம்ப் வந்து என்னோட பிரைடல் வேனிட்டி ஸோ என்னோட ஹேர் கேர் வேனிட்டியில் இருக்கும் த்ரெட்டு ஒன்று பிளாக் த்ரெட்டு வச்சுருப்பேன் திக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அட்டியான கட்டுறாங்கன்னா அந்த செயின் வந்து பத்தலை அப்படின்னா வந்து மாதிரி நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் மொத்தம் ஹேர் டூ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஜடபிலெல்லாம் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா வேலைக்கு வந்து இந்த த்ரெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது எப்பயுமே எங்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு பிளாக் த்ரெட் வந்து ஸ்டாக்ல இருக்கும் ஸோ பட் கேரி பண்ணுறது வந்து ஒன்று மட்டும் நான் பிரைடல் வேனிட்டிக்கு வந்து கேரி பண்ணிட்டு போவேன் அண்ட் தென் வந்து வேக்ஸ் இது வந்து டாக்ஸ் வேக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது மெயினாக வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து இந்த பேபி ஹேர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த குட்டி குட்டி முடி எல்லாமே வந்து நம்மளுக்கு எவ்வளோதான் வந்து நம்ம ஸ்ப்ரே வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணாலுமே அது வந்து வந்துடும் அந்த குட்டி குட்டி ஹேர் ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் லைட்டாக எடுத்துட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணி கோம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக செட் ஆகிடும் அந்த பர்பஸ்க்காக இந்த டாக்ஸ் வேக்ஸ் இதில் வந்து ஸ்கேண்டினஸ் இருக்குது இல்லை சென்டர் ஆஃப் த ஹெட்டில் வந்து ஸ்கேண்டினஸ் இருக்குன்னா அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த பிளாக் பவுடர்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு விதமாக நான் வச்சுருப்பேன் இது வந்து பவுடர் ஃபார்மேட்டில் இருக்கும் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி ஸ்ப்ரே ஃபார்மேட்டில் இருக்கும், இது வந்து இருக்கிறது. ஸோ ரெண்டுமே நான் வச்சுருப்பேன். ஸோ பேஸ்ட் ஆன் த நீட் அந்த டைமில் எதுவோ அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஹவுசஸோட இந்த டஸ்டிங் பவுடர் இது க்ரௌன் ஏரியா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதனால ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டாக அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு. இப்போ பேக்கோமிங் பண்ணுறப்பும் இந்த ஹவுசஸ் ப்ளஸ் டஸ்ட் பவுடரை வந்து போட்டுட்டு பேக்கோமிங் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபிக்ஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த டஸ்ட் பவுடர். ஸோ ஐ கேரி தீஸ் க்ரொக்கடைல் கிளிப்ஸ், வந்து ஒரு சிசர் வச்சுருப்பேன் மேண்டட்ரி இல்லையா. ஸோ ஆல் பர்பஸ் இதை வந்து. ஸோ அந்த சிசர் ஃபோனோட ஹேர் சீரம் வந்து நான் கேரி பண்ணுவேன். ஸோ இது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக முகூர்த்தம் ஹேர் டூ பண்ணுறப்போ வந்து இந்த ஜடை இருக்கு இல்லையா, ஸோ சௌரி இருக்குல்ல சார், சௌரி வச்சு அவங்க ஒரிஜினல் ஹேரை வந்து நான் பின்னிட்டதுக்கு முன்னாடி இந்த சீரமை வந்து அந்த நல்ல சௌரியில் அப்ளை பண்ணிட்டு நாம் வந்து ஹேர் டூ வந்து பின்னல் ஆரம்பித்தோம் அப்படின்னா அழகாக வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது என்னென்னா, ஒரு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங், ஏன்னா இது இல்லாமல் ஹேர் டூ பண்ணவே முடியாது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின் பாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு பின் பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ பின் இருக்கும், இதில் வந்து பாபி பின்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீடில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீடில்ஸ் வந்து இந்த மாங்டிகா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீடில்ஸ் அண்ட் சின்ன சின்ன பாபி பின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டைனியான யூ பின்ஸும் நான் வச்சுருப்பேன். ஸோ ஆல் டைப் ஆஃப் பின்ஸ் வந்து இந்த பின் பாக்ஸில் வந்து நான் கேரி பண்ணுவேன். அண்ட் தென் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நான் கேரி பண்ணுவேன். ஸோ நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஆனால் இதே மாதிரி இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் எடுத்து பிரைனோட வேனிட்டியில் வச்சுப்பேன். அண்ட் தென் வந்து க்ளூ பாயிண்ட். ஸோ இந்த ஒரு க்ளூ பாயிண்ட் வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன், எம்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணுறது அண்ட் ஜுவல்லரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக இந்த ஒரு க்ளூ பாயிண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஹேர் ஆக்சசரிஸ் எடுத்துகிட்டு போவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முகூர்த்தம் ஹேர் டூ பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டோனட் அண்ட் வந்து சௌரி எடுத்துகிட்டு போகிறது, ஆனால் அந்த சௌரியெல்லாம் போடுறப்போ அது வந்து நீட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேர் நெட் கவர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஹேர் நெட் அண்ட் தென் வந்து கொண்ட வலை ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பீட்ஸ் வைக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் ஆக்சசரிஸ் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பேஸ்ட் ஆன் தோ ஹேர் டூ. நான் என்ன ஹேர் டூ பண்ண போகிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். இதில் ஹேர் டூ பண்ண போகிறேன்னா என்னென்ன திங்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு போவேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ் டார்லிங்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க அண்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ பை டார்லிங்ஸ்.